வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜப்பானின் அமாமி ஓஷிமா தீவுகளை தாக்கிய சுனாமி. மியன்மாரில் ஆங்சான் சிசிக்கு எதிராக மேலும் 5 ஊழல் வழக்குகள். வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனையை செய்தது தென்கொரியா காட்டமான அறிக்கை. சீனா இந்தியா இடையே கடந்த ஆண்டு 125 பில்லியன் டாலர் வர்த்தகம். இந்தியாவின் தெலுங்கானாவில் செகந்திராபாத் கிளப்பில் பயங்கர தீ விபத்து. இந்தியாவின் குடியரசு தின விழாவில் 24,000 பேர் பங்கேற்க அனுமதி. முதன்முறையாக குளிர்கால ஒலிம்பிக்கிற்கு ஐநா தபால் தலை வெளியீடு. கஜகஸ்தானில் புது பிரச்சனையாக ஒமைக்ரோன் பரவல். ஜம்மு காஷ்மீரில் போலீசாரின் துணிகரம் 3 தீவிரவாதிகள் சிக்கினார்கள். சீக்கியரை தாக்கியவர் அமெரிக்காவில் வைத்து கைதானார். தேசிய பாதுகாப்பு கொள்கையை வெளியிட்டார் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான். இனி தொடர்வென விரிவான செய்திகள். பசிபிக் பெருங்கடல் நாடான டாங்கா அருகே கடலடி எரிமலை ஏற்பட்ட சீற்றம் காரணமாக அந்த தீவு பகுதி உள்ளிட்ட இடங்களில் சுனாமி ஏற்பட்டது. பசிபிக் பெருங்கடலில் டாங்கா தீவுக்கு அருகே கடலடி எரிமலை ஒன்றில் சனிக்கிழமை சீற்றம் ஏற்பட்டதுடன் அதையடுத்து எரிமலை பிளம்பும் நெருப்பு மற்றும் சாம்பலும் கடலுக்கு வெளியே எழுந்தது. கண்களை பறிக்கும் அந்த காட்சியை டாங்கா தீவிலிருந்து பார்க்க முடிந்ததுடன் இந்த எரிமலை சீற்றத்தின் விளைவாக டாங்காவிலும் பிஜி தீவிலும் சுனாமி அலை எழுந்தது. தெற்கு ஜப்பானில் பசிபிக் கடற்கரையொட்டிய தீவுப்பகுதிகளான அமாமி ஓஷியோ தீவுப்பகுதிகளிலும் சுனாமி அலை உருவானமை தெரிவிக்கத்தக்கது. மியன்மார் ஜனநாயக தலைவரான ஆங்சான் சுசிக்கு எதிராக அந்நாட்டு ராணுவ அரசு மேலும் 5 ஊழல் வழக்குகளை பதிவு செய்தது. இதுகுறித்து அசோசியேட் பிரஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளதாவது, கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ள ஆங்சான் சுசி மீது ஏற்கனவே 5 ஊழல் வழக்குகள் காணப்படுகிறது. இந்நிலையில் அவர் மீது புதிதாக 5 ஊழல் குற்றச்சாட்டுக்களை ராணுவ ஆட்சியாளர்கள் பதிவு செய்துள்ளதுடன் அந்த குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்பட்டால் ஆங்சான் சுசிக்கு 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்க முடியும் என அசோசியேட் பிரஸ் செய்தி நிறுவனம் சுட்டிக்காட்டியது. மியன்மாரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ராணுவம் கலைத்து ஆட்சியை கைப்பற்றியது. அரசின் தலைமை ஆலோசகராக இருந்த ஆங் சான் சுசி, அவரது தேசிய ஜனநாயக லீக் கட்சியின் முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். சுசி உள்ளிட்டோர் மீது பல வழக்குகள் தற்போது அதிரடியாக தொடரப்பட்டு வருகின்றமையும் தெரிவிக்கத்தக்கது. வடகொரியா மேலும் 2 ஏவுகணைகளை சோதித்து பார்த்துள்ளதாக தென்கொரியா அறிவித்தது. இதுகுறித்து தென்கொரிய முப்படை தலைமையகம் சனிக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடகொரியாவின் வடக்கு பியாங்கன் மாகாணத்தில் 2 ஏவுகணைகள் வெள்ளிக்கிழமை ஏவி சோதிக்கப்பட்டதாகவும் 11 நிமிட இடைவெளியில் அந்த ஏவுகணைகள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதிகபட்சமாக 36 கிலோமீட்டர் உயரத்துக்கு சென்ற அந்த ஏவுகணைகள் 430 கிலோமீட்டர் பாய்ந்து சென்று கடலில் விழுந்தது. தங்களது அணு ஆயுதங்களை கைவிடுவதாக வடகொரிய அதிபர் கிம் யோங் குன் கடந்த 2019 தொடக்கத்தில் அறிவித்தார். அதற்கு பதிலாக தங்கள் மீதான பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தி இருந்தமையும் நினைவு கூறத்தக்கது. கிழக்கு லடாக் எல்லைப்பகுதியில் இந்தியா சீனா இடையிலான மோதல் நிலைமை கடுமையாக தொடர்ந்தாலும் கடந்த ஆண்டு 2 நாடுகளுக்கும் இடையே இதுவரையில் இல்லாத அளவுக்கு 125 பில்லியன் டாலர் வர்த்தகம் நடைபெற்று உள்ளது. இதுகுறித்து சீனாவின் சுங்க நிர்வாகத்தின் புள்ளிவிவரங்களின் அடிப்படையில் அந்நாட்டின் ஆங்கில நாளிதழான குளோபல் டைம்ஸ் வெளியிட்டுள்ள செய்தியில், 2021 சீனா இந்தியா இடையே 125.66 பில்லியன் டாலருக்கு வர்த்தகம் நடைபெற்றது. 2020 ஒப்பிடுகையில் இது 43.3% அதிகமாகும். சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு கடந்த ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான ஏற்றுமதி 97.52 பில்லியனாக இருந்தது. இது முந்தைய ஏற்றுமதியில் விட 46.2% அதிகரித்து உள்ளது. இந்தியாவிலிருந்து சீனாவுக்கான ஏற்றுமதி 28.14 பில்லியனாக அதிகரித்துள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 34.2% வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ பொருள் சந்தையை சீனா திறந்துவிட வேண்டுமென இந்தியா வலியுறுத்தி வந்த நிலையில், சீனாவுடனான வர்த்தகம் சில ஆண்டுகளாக குறைந்து வந்ததற்கு இந்தியாவானது வருத்தம் வெளியிட்டு இருந்தமையும் தெரிவிக்கத்தக்கது. இந்தியாவின் பழமையான கிளப்களில் ஒன்றான செகந்திராபாத் கிளப்பில்
இன்று அதிகாலை சுமார் 3 மணியளவில் பயங்கர தீபத்து ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டதுடன் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தார்கள். இந்த தீபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. இந்த விபத்தில் சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்து உள்ளதாக முதற்கட்ட செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றதுடன் செகந்திராபாத் கிளப் 1878 ஆங்கிலேயர்களால் நிறுவப்பட்டது. செகந்திராபாத் நகரின் மையப்பகுதியில் 22 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த கிளப்பில் 5000க்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்களாக காணப்படுகின்றார்கள். மேலும் இந்த கிளப் ஹைதராபாத் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையகத்தால் பராமரிக்கும் அந்தஸ்தை பெற்றது என்பதும் தெரிவிக்கத்தக்கது. இந்தியா முழுவதும் குடியரசு தினம் ஆண்டுதோறும் வருகின்ற ஜனவரி 26ஆம் தேதி கொண்டாடப்படும். இதை முன்னிட்டு டெல்லியில் நடைபெறும் விழாவில் 1.25 லட்சம் பார்வையாளர்கள் கலந்து கொள்வார்கள். கடந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக 25,000 பேர் மட்டுமே விழாவில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டார்கள். அதேபோல் இந்த ஆண்டும் டெல்லியில் கொரோனா பரவல் அதிகம் இருப்பதால் குடியரசு தின விழாவில் 24,000 பேர் மட்டுமே பங்கேற்க உள்ளார்கள். இது பற்றி அதிகாரிகள் கூறும்போது இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் 24,000 பேருக்கு அனுமதி வழங்க இதில் 19,000 பேர் மத்திய அரசின் அழைப்பின் அடிப்படையில் பங்கேற்பார்கள். பொதுமக்கள் 5,000 பேர் டிக்கெட் பெற்றுக்கொண்டு கலந்து கொள்வார்கள். இந்த ஆண்டு வெளிநாட்டு சிறப்பு விருந்தினர்கள் விழாவில் பங்கேற்க வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்பட்டு உள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. பெய்ஜிங் குளிர்கால ஒலிம்பிக் போட்டியை முன்னிட்டு ஐநாவில் தபால் நிர்வாக பிரிவு தபால் தலை வெளியிட்டு உள்ளது. முதன்முறையாக குளிர்கால ஒலிம்பிக் போட்டிக்கு தபால் தலை வெளியிடப்பட்டு உள்ளதாக ஐநாவின் தபால் நிர்வாகம் அறிவித்து உள்ளதுடன் பிப்ரவரி 4 முதல் 20ஆம் தேதி வரை குளிர்கால ஒலிம்பிக் தொடர் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் ஹாக்கி, பனிசறுக்கு உள்ளிட்ட விளையாட்டுகள் பொறித்த தபால் தலையானது வெளியிடப்பட்டு உள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது. கஜகஸ்தானில் உள்நாட்டு குளறுபடிகள் குறைந்துள்ள நிலையில் பொது பிரச்சினையாக ஒருநாள் கொரோனா பரவல் இதுவரை இல்லாத அளவில் 10,000 கடந்தது. எரிபொருள் விலை உயர்வை கண்டித்து நாடு முழுவதும் 1,000கணக்கான மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டதன் விளைவாக நாளொன்றுக்கு 1,500 என்ற எண்ணிக்கையில் இருந்த ஒமைக்ரோன் பரவல் தற்போது 10,500 கூடியுள்ளது. தலைநகர் நூர்சுல்தான், அல்மாட்டி உள்ளிட்ட நகரங்களில் பரவல் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் மருத்துவமனைகளில் விரைவில் படுக்கை தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக செய்திகள் வெளியானமை தெரிவிக்கத்தக்கது. ஜம்மு காஷ்மீரின் பந்திப்போரா பகுதியில் தீவிரவாதிகள் 3 பேரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தார்கள். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்து உள்ளதுடன் முன்னதாக பந்திப்போரா வனப்பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சக்தி வாய்ந்த வெடிகுண்டை போலீசார் கைப்பற்றி செயலிழக்க வைத்தார்கள். தொடர்ந்தும் அப்பகுதியில் தீவிரமான ரோந்து மேற்கொள்ளப்பட்டு உள்ளதுடன் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ள இடங்களில் ராணுவ உதவியுடன் போலீசார் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் தெரிவிக்கத்தக்கது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் விமான நிலையத்தில் சீக்கிய டாக்ஸி டிரைவரை தாக்கப்பட்ட வழக்கில் மற்றொரு டிரைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள கேஎஃப்கே சர்வதேச விமான நிலையத்தில் சீக்கிய டாக்ஸி டிரைவர் ஒருவர் சமீபத்தில் தாக்கப்பட்டார். பயணியரை அழைத்து செல்வதற்காக வரிசையில் காத்திருப்பது சார்பாக ஏற்பட்ட பிரச்சனையில் மற்றொரு டாக்ஸி டிரைவரை அவர் தாக்கியுள்ளார். மேலும் தலைப்பாகை அணிந்திருந்தவர்களுக்கு இங்கு இடமில்லை, உங்கள் நாட்டுக்கு போகவும் என அந்த நபர் கூறினார். இவை சார்பாக விசாரித்த போலீசார் வெறுப்பு குற்றச்சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து முகமது குசைன் என்ற டாக்ஸி டிரைவரை கைது செய்து உள்ளதாக செய்திகள் வெளியானமை தெரிவிக்கத்தக்கது. பாகிஸ்தானின் புதிய தேசிய பாதுகாப்பு கொள்கையை அந்நாட்டு பிரதமர் இம்ரான்கான் அவர்கள் வெளியிட்டார். அப்போது அவர் பேசியதாவது, பாகிஸ்தானின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் இதற்கு முன்னிருந்த அரசுகள் தோல்வியடைந்தது. இப்போது வெளியிடப்பட்டுள்ள 100 பக்கம் அடங்கிய தேசிய பாதுகாப்பு கொள்கை மக்கள் நலன், பொருளாதார பாதுகாப்பு ஆகியவற்றை முக்கியமாக வைத்து தயாரிக்கப்பட்டது. இதுவரை இராணுவ பலத்தை மட்டும் முக்கியமாக வைத்து தேசிய பாதுகாப்பு கொள்கை இருந்து வந்து உள்ளதுடன் அண்டை நாட்டுடன் அமைதி, பொருளாதாரம், வர்த்தகம் போன்றவற்றை மேம்படுத்துவதுதான் புதிய பாதுகாப்பு கொள்கையின் நோக்கமாக இடம்பெற்று உள்ளதாகவும் இம்ரான்கான் அவர்கள் சுட்டிக்காட்டி இருந்தமை தெரிவிக்கத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.